வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். பிரதமரின் முதன்மை செயலாளர் நிருபேந்திர மிஸ்ரா நியமனத்தில் உள்ள தடைகளை நீக்க வழிவகுக்கும் ட்ராய் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் இந்த மசோதா விவாதத்திற்கு பின்னர் நிறைவேறியது. வேட்டி அணிந்து வந்த நீதிபதி வழக்கறிஞர்களுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் அனுமதி மறுத்த விவகாரத்தின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டத்துறையுடன் ஆலோசிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வேட்டி உடுத்தியதால் அனுமதி மறுத்தது தமிழர்களின் நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் இழைக்கப்பட்ட அவமானம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்புக்கு மதிமுக பொதுச் செயலர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் திரைப்பட பயிற்சி வளாகத்தில் 15 கோடி ரூபாயில் 2 படப்பிடிப்பு தளங்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவை விதிகளின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். புதிய படப்பிடிப்பு தளங்கள் அமைவதன் மூலம் திரைப்பட துறையினர் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் திரைப்பட பயிற்சி பெறும் மாணவ மாணவியருக்கும் இது பெரும் வாய்ப்பாக திகழும் என முதல்வரின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோகா குரு பாபா ராம்தேவின் நெருக்கமான நண்பரும் பத்திரிகையாளருமான பிரதாப் வைதிக் பயங்கரவாதி ஹபீஸ் சயீதை சந்தித்து பேசிய விவகாரம் மாநிலங்களவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் என்று கூறப்படும் நிலையில் அவரை சென்று சந்தித்த பிரதாப் வைதிக்கை தேச நலனை காத்திட கைது செய்ய வேண்டும் என்று அவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பிரபல வீரர் மகேல ஜெயவர்தனே ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ள பாகிஸ்தான் தொடருக்கு பிறகு சர்வதேச டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். ஜெயவர்தனே ஏற்கனவே T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இனி அவர் ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை ஜெர்மனி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. கோட்சேவின் அபார கோலின் துணையுடன் கூடுதல் நேர ஆட்டத்தில் ஜெர்மனி முன்னணி பெற்று 24 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை கைப்பற்றியுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.